எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. வேலையில்லா பட்டதாரி என்னுடைய 25வது படம். 14 வருஷமாக நான் சினிமாவுக்கு வந்து 14 வருஷம் அது. இந்த இப்போலாம் சினிமாவில், முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்குள்ளே வர்றது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமா இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல நான் அதை தெரிவிச்சுக்க, என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸ்ல இருந்திருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தது இல்லை. பட் யூ ஆல்வேஸ் பீன் தேர், நீங்கள் எப்பவுமே இருந்திருக்கீங்க அண்ட் எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேலையில்லாப்பட்டது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்டு அப்படியே ஆர்டரில் சொல்லிட்டேன்னா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் ரொம்ப, இப்போ அவங்க ஒரு படத்தை பிரம்மாண்டமான முறையில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்களுடைய சப்போர்ட் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு விவேக் சார், ஆமாம் விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்ட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக தான் இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உத்தம புத்திரன் அதே தான் நடந்தது. அண்டு இதுவரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட விவேக் சாரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, அந்த நல்ல பேரை காப்பாற்றிப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இன்னொன்று, என்னுடைய 25வது படத்தில் அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவர் இருக்கார், அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில். ஸோ பட் இருந்தாலும் என்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் கேட்டவங்க ஒரே காரணத்துக்காக பண்ணி கொடுத்தார் இந்த படம், அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரண்யா மேடம், என்ன அவங்களை பற்றி என்ன சொல்கிறது, ஒரு டைமில் எல்லா படத்துலேயும் மனோரமா ஆட்சி இருப்பாங்க, எல்லா படத்துலையும் இருப்பாங்க, அவங்க இல்லாத படமே இருக்காது. லேட் 80s ஏர்லி 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது சரண்யா மேடம் இருக்காங்க. ஐ திங்க் மை கம்பேரிசன் இஸ் வெரி ப்ரிசைஸ். ஸோ அண்ட் இட்ஸ் எ பிக் ஹோல், இட்ஸ் எ பிக் கேப் தட்ஸ் பீன் ஃபில்ட். அண்ட் வெரி ப்ரௌட் அபவுட் இட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் சரண்யா மேடம் தான் சொன்னாங்க வந்து, நான் அண்ணி அவர் அண்ணின் தான் நான் கூப்பிடுவார், நீங்களாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா அவர் இப்படியே இருந்துருவாரோ பக்கத்தில் அண்ணி அண்ணின்ட்டேன்னு ஷார்ட்லேன்னு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட் அதான், ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல, எல்லாம் சூப்பராக நாங்கள் நடிச்சு வெளுத்து வாங்கிட்டோம். அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வெளியே வந்து சொல்லியிருப்பேன் இங்கே, பட் அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்றுமே கேட்க முடியலன்னா என்ன அளவு நான் முடிஞ்சிச்சா, ஈஸியாக இருக்கேன் சொல்கிறேன். அவங்களுக்கு ஈஸியாக தான், நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்காக கஷ்டமாக யோசிச்சு யோசிச்சு சீன் எழுத முடியும். அவங்க நல்லா நடிக்கிறாங்க அவ்வளோதான். அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப அந்த அம்மா அம்மாங்கிற பாடல், அவங்களுக்கு அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி. அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாக்கியம். அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். Thank you Velraj sir for believing in me, and you are the most sweetest director, sweetest cinematographer. அவர் செட்ல இருக்காரா இல்லைன்னு தெரிய மாட்டேன், அவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு டைரக்டர்.